மத்திய அரசை கண்டித்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டிபஜார் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்கள். நிச்சயமாக சாம், மத்திய அரசை கண்டித்து சாலை வழியாக பேரணியாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்த காவல்துறையினர், மத்திய அரசுடைய விலைவாசி உயர்வு மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் புதிய உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பாண்டிபஜாரில் ஒன்று கூடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியை துவக்கி வைத்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியோடு கூடிய இந்த இவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பேரணியாக தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே வந்து ரயில் நிலைய முற்றுகைக்காக முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்து அவர்கள் தடுத்த நிலையில் சாலையிலே அமர்ந்தவாறு தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் பார்த்தோமேனால் 600க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் தடுக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அனைத்து பேருந்துகளும் மாற்று வழியில் விடப்பட்ட நிலையிலே தொடர்ந்து கண்டன கோஷம் எழுப்பியவர்களை காவல்துறையினர் கைது செய்து 10க்கும் மேற்பட்ட காவல்துறையின் வாகனங்கள் மற்றும் அரசு போக்குவரத்து வாகனங்களில் கைது செய்து அவர்களை சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் அந்த பெரியார் பேருந்து நிலைய சாலையிலே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் ரயில் நிலைய முற்றுகைக்கு முற்பட்ட போது கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.